வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 4, 5 ரெண்டுமே சால்வ் பண்ணலாம்ப்பா. ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் டேரெக்டாக அதை பார்த்துட்டீங்கன்னா ஏதோ எதோ சொல்கிறாருன்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் செப்பரேட்டிங் த வேரியபிள்ஸ் தான் பண்ணோம். பட் அது முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், பழைய புக்கில் வந்து இந்த இடத்துல மைனஸ் பதிலாக ப்ளஸ் இருந்தது, இப்போ புது புக்கில் மைனஸ் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஓல்டு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே அந்த டீச்சர்ஸ் வந்து ப்ளஸ் தான் போட்டிருப்பாங்க. இப்போ சீனியர் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா யூடியூப்பில், அவங்க வீடியோஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க ப்ளஸில் வச்சு போட்டிருப்பாங்க, இங்கே மைனஸில் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரீசெண்ட் வீடியோஸாக செக் பண்ணிங்கன்னா சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக அப்டேட்டட் சொல்யூஷன்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மைனஸ் அப்படின்றது இந்த பக்கம் கொண்டு வந்தார், அப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் எக்ஸ் 1 cos y dx ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு என்ன வரும், சைன் ஒய் 1 sin x dy அப்படின்னு கிடைக்கும். இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ இவரை இந்த பக்கம் தள்ளிடுங்க, இவரை இந்த பக்கம் தள்ளிடுங்க. அப்போ எங்களுக்கு என்ன வரும், காஸ் எக்ஸ் பை இந்த 1 sin x ப்ராக்கெட் இருக்குது கீழே வந்துடும், டுகெதராக கொண்டு வரணும் டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கேயுமே சைன் ஒய் இருக்குது, இந்த 1 cos y கீழே கொண்டு வந்துருங்க. இது இந்த அண்டர்லைன் பண்ணது, இங்கே டிஒய் இருக்குது. இப்போ இங்கேயுமே சில பேர் யோசிப்பீங்க, ஏன் சார் நம்ம இந்த காஸ் எக்ஸ் இந்த சைன் ஒய் கொண்டு வரலாமேனு சொல்லிட்டு. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்களேன், டிஎக்ஸும் டிஒயும் 1/2 போயிடும். அவள் எப்பவுமே கொண்டு வரக்கூடாது. டிஎக்ஸ் டிஒயை பொறுத்த வரைக்கும் நீ எந்த டேர்ம் எந்த பக்கம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வேரியபிள் இருக்கணும். அதாவது டிஎக்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு எக்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், டிஒய் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்கள் ஒய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எக்காரணம் கொண்டோ நீங்கள் டிஎக்ஸ் டிஒயை மாற்றிட்டு 1/dx 1/dyன்னு கொண்டு வரக்கூடாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ இங்கேயே இன்டெகிரல் சிம்பிள் போட்டுறேன். இப்போ இதை எப்படி சார் இன்டெகிரல் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்குது, காசு சைன்லாம் இருக்குது, நம்ம யூ பை வி மெத்தடில் போடணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு இப்படி ஒரு இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி தெரியும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது எங்கே பார்த்துருக்கீங்களா பாருங்கள், செகண்ட் சாப்டரில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், 2.2 நினைக்கிறேன், 2.2 2.3. இன்டெகிரேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து நீங்கள் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? அதாவது கீழே இருக்கிற ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் மேலே இருந்தது அப்படின்னா. இப்போ இங்கே பாருங்களேன், 1 sin x நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் என்ன வரும், 1 பண்ணால் 0 ஆகிடும், சைன் பண்ணால் காஸ் தானே வரும். அப்போ இதுக்கு நம்ம செக் பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள், 1 cos y இருக்கா? இப்போ 1 cos y நீங்கள் வந்து 1 பண்ணால் 0 வந்துடும், காஸ் ஒய்யை நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் சைன் ஒய்ன்னு வரும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மேலேயும் கீழே மைனஸ் சைன் ஒய்னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. நம்ம மைனஸ் இங்கே போட்டுவிட்டோம் அப்படின்னா கூட அது எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து உங்களுக்கு நம்ம இங்கே மாடுலஸ் தானே போடுறோம், அப்போ உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இது எப்படி எழுதுவீங்க, லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது யார், கீழே இருக்கிறவர் தான். ஸோ கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கோங்க, லாக் ஆஃப் 1 sin x. அதே மாதிரி இங்கேயுமே லாக் ஆஃப் 1 cos y ப்ளஸ் லாக் சின்னு போட்டுக்கோங்க. எப்போவுமே லாக்லேயே வருதுன்னா நீங்கள் கான்ஸ்டன்ட்டு லாகில் எடுத்துக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து அடிஷனில் இருக்கிறதால இதை நான் என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் எழுதிக்கலாம், சி ஆஃப் 1 cos y அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கேயுமே வந்து லாக் ஆஃப் 1 sin x எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 sin x இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் 1 cos y வரும். அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுது பாருங்க, 5 steps நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்டெப் எழுதணும், இதை எழுதிட்டு இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும் இதை. ஓகே, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இது முன்னாடியுமே நீங்கள் வந்து செப்பரேட்டிங் வேரியபிள்ஸும் ஒரு ஸ்டெப் எழுதணும். ஸோ வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சம்மே சொல்லிட்டேன், வேர்டிங்ஸ் பற்றியும் நான் எல்லா சமும் கொடுக்க மாட்டேன். எங்கெங்கே எந்தெந்த வேர்டிங்ஸ் எழுதணுமோ அத்தனை மாதிரி எழுதிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இதை மென்ஷன் பண்ணலன்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஃபுல் மார்க். புரியுதாப்பா? அடுத்த சம் போயிடலாமா? இது கிளியர் தானே உங்களுக்கு? அடுத்த சம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த சம் வந்து நீங்கள் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணி நீங்களோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 1 - x dy அடுத்து 1 + y dx. இப்போ இது இந்த பக்கம் தள்ளிடலாம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 1 - x dy = 1 + y dx வரும். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டிஎக்ஸ் டிஒய்யை மாற்றக்கூடாது. யாரை மாற்றணும், மற்ற வேரியபிள்ஸ் டேர்ம்ஸ் தான் மாற்றணும். அப்போ 1/x இது இருக்குல்ல, இது இந்த பக்கம் வந்துருங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், dy/1 + y வரும். அதே மாதிரி இங்கேயுமே dx/1 - x கிடைக்கும். இப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ எப்படி எழுதலாம், இப்படி எழுதுங்க, தனித்தனியாக எழுதுங்க dy. அதே மாதிரி இங்கேயுமே வந்து 1/1 - x dx எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது என்னமாகும்,
லாகு 1 ப்ளஸ் ஒய் வருமா, இது என்னாகும் லாகு 1 மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ மைனஸ் எக்ஸ்ன்றதால மைனஸ் போட்டுக்கணும், ப்ளஸ்ஸு ரெண்டுமே லாகுன்றதால் நான் லாக் சியும் போட்டுக்கிறேன். இங்கே ஏன் மைனஸ் வருது தெரியுதுங்களா? இப்போ எக்ஸ் டேம் நம்ம ஏ டேம்லாம் பண்ணுறோம், ஏ எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணோம் இன்டர்வல் பண்ணதுக்கப்புறமா அது ஏன் ஒன்று கூட போடுவோம்ல, அதே லாஜிக் தான். அப்போ இங்கே மைனஸ் இருந்ததால் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போது இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ்னு வருமா, இந்த மைனஸ் டேம் என்டையர் டேம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டேன், ஈக்குவல் டு இங்கே லாக் சின்னு இருக்கும். இது ஏன் நான் மல்டிப்ளை எழுதிட்டுனா, இது டேரெக்டாக இங்கே வரும்போது அடிஷனில் வருமா, ஓகே அதே நான் சொல்லிடுறேன் எதுக்கு இப்படி வரும். ஆக்சுவலாக அது 1 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும், ஈக்குவல் டு லாக் சின்னு வரும். அதுக்கப்புறமா தான் இது வரும், ஓகேங்களா? அதாவது இது அடிஷனில் இருந்ததுனா நான் மல்டிப்ளை வருது, அதெல்லாம் டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போ ரெண்டு பக்கம் லாக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெறுமனே 1 ப்ளஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். அவ்வளோதான் உங்களுடைய சொல்யூஷன். இதுதான் வந்து ரெக்குவயர்டு ஜென்ரல் சொல்யூஷன். சரிங்களாப்பா, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் போத் த கொஸ்டின்ஸ். அடுத்த ரெண்டு சம்ஸும், அடுத்த சிக்ஸ்த்தில் வந்து ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும், செவன்த் வரும். அந்த அது வந்து மொத்தம் மூணு சம்ன்றதால் அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். இந்த சம் இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ நான் ஓரளவுக்காவது புரிய மாதிரி சொல்லித்தரேன், இந்த சாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்க ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வியூஸ் நிறைய வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சஜஷன் சொல்லணும், ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படினாலும் யூ கேன் ஆல்வேஸ் வெல்கம், ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ். டெஃபினெட்லி ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த சம்பளம் பார்க்கலாம். பை பை.